அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த டிஎன்ஏயு 2022-23 அகாடமிக் இயருக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் சீட் அலாட்மெண்ட்டு, இதுதான் கவுன்சிலிங்கு. அடுத்து இந்த என்ன டாக்குமெண்ட்ஸ், அதில் முக்கியமான கேள்வி என்னென்னா என்ன டாக்குமெண்ட்ஸு எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. சில ஃபோன் கால்ஸும் இன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்கலாம் சொல்லி தான் அந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்போ தான் அந்த அப்டேட்லாம் வந்து சேரும். ஓகே, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி மொத்தம் 4 கேட்டகரிக்கு இப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1-5 வரைக்கும். அதில் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது டிசேபிள்டு பர்சன் ஒரு கேட்டகரி, அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் பர்சன், அடுத்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா, அடுத்து என்ஆர்ஐ. இப்போ என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் கோட்டாலாம் மோர் தேன் 100 சீட்ஸ் அதில் இருக்குது. நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அதாவது டிசேபிள்டு கேட்டகரிக்கு மட்டும்தான் கிளியராக இல்லை. பட் டிசேபிள்டுக்கு 5% சீட்ஸு கொடுத்துட சொல்லியிருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா 130 சீட்ஸு, அது பர்டிகுலராக காலேஜெலாம் கொடுத்துருக்கலைங்களா, ஒரு 130 சீட்ஸ் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியாக நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த 130 சீட் அப்ராக்சிமேட்டாக இருக்கிற தெரியுது. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒவ்வொரு சீட்டு தான் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அப்போ மேஜராக பார்த்தோம்னா 12 கோர்ஸ் தான். ஸோ 12 சீட்டு தான் இருக்கும் போல இருக்குது. அந்த அடுத்த கேட்டகரினு பார்த்தோம்னா என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ராஸ்பெக்டஸில். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரினாவே இந்த காமன் டாக்குமெண்ட்ஸ் என்ன, டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், +1 10th மார்க் ஷீட்டு, +1 +2 மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் டிசேபிள்டு சர்டிஃபிகேட், டிசேபிள்டு கேண்டிடேட்டுக்கு ஸ்போர்ட்ஸுனால் ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த மாதிரி கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொண்டு போகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் கேள்வி கேட்டுருக்கிறாங்க. உங்களுக்குலாம் மெயில் வந்திருக்கு, டிஎன்இயு ஆஃபீஸ் கோயம்புத்தூருக்கு தான் போகணும். ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சந்தேகங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவிலாம் நம்ம ஜெனரல் கவுன்சிலிங் பற்றி அப்டேட்லாம் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். ஆல்சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் வந்து சேரும். ஓகே, இப்போ இதில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி பேசியிருக்கோம். இந்த எக்ஸரேஜ்மெண்ட் மட்டும் இன்னும் வரலை, எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.